திகட்டாமிர்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4ம் 10 மாயனை கண்ட சுவடு உரைத்தல் சொல்லும் 328 முதல் 337 வரையிலான பாசுரங்களின் விளக்கத்தை பார்ப்போமா? 1000 கதிர்களை கொண்ட 1000 சூரியர்கள் கலந்து ஒளிவிடும் போல் விளங்குகின்ற நீண்ட திருமுடியை அணிந்தவனும் ஒப்பில்லாத பெருமையை உடையவனுமான ஸ்ரீராமபிரான் எழுந்திருக்கும் இடத்தை தேடுகிறீர்களா? ஒலிக்கும் வீரக்கழலும் போரிடும் தோள்களையும் உடைய இரண்யனின் மார்பை பிளந்து இரத்தத்தை அழைத்த திருக்கரங்களை கொண்ட நரசிங்க அவதாரம் மேற்கொண்ட எம்பிரானை உள்ளபடி கண்டவர்கள் இருக்கின்றனர். காந்தகம், சங்கு, தண்டு, சாரங்கம், சக்கரம் ஆகிய பஞ்சாயுதங்களை தரித்திருக்கின்ற பெருமையை உடைய ஸ்ரீராமபிரான் இருக்கும் இடம் தேடுகிறீர்களா? காந்தல் பூவை ஒத்த மென்மையான விரல்களை உடைய சீதையை திருமணம் செய்து கொள்ள அரசர் முன்னே ஜனக மகாராஜனின் வேள்வி சாலையில் வழியவில்லை முறித்ததை கண்டாரும் இருக்கின்றனர். தன்னை கொல்ல வந்த குவளவாய் பீடம் என்னும் யானையினது கொம்பை முறித்தவனும் பகைவர்களாகிய கரதூரடன அரக்கர்களின் சேனை அழியுமாறு போர் செய்து 7 மராமரங்களை வில்லால் ஊடுருவச் செய்தவன் என்னும் பெருமைகளை கொண்ட ஸ்ரீராமபிரானை உறுதிபட காண்பதற்கு விரும்புகிறீர்களா? அப்படியானால் வானர வீரர்கள் பெரிய பெரிய மலைகளை சுமந்து கொண்டு போய் கடலில் அணை கட்டுவதை கண்டவாறு தமது பெருமை தோன்ற எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீராமபிரானை கண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். உலகம் முழுவதும் பறந்து நீர் சூழ்ந்த யுக முடிவின் காலத்தே ஆச்சரியமாய் ஒரு குழந்தை வடிவில் தனது வடிவினை சுருக்கிக் கொண்டு மாயத்தன்மையுடன் கூடியவனாய் உலகங்களை எல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே அடக்கிக் கொண்டு சிறிய ஆளிலையின் பள்ளி கொண்டிருப்ப கண்ணபிரானை உறுதியாக காண விரும்புவோரின் அதற்கான அடையாளத்தை கூறுகிறேன், கேளுங்கள். கும்பன் என்னும் இடையனது மகளாகிய நப்பின்னையை திருமணம் செய்து கொள்ளுவதற்காக 7 எழுதுகளுடன் வியர்வை சொட்ட அவை அழியும்படியாக போரிட்டு நின்ற கண்ணபிரானை உண்மையாக கண்டவர்கள் உள்ளார். பெருமாளின் ஸ்ரீபாத தீர்த்தம் என்னும் கங்கை நதியை தன் தலையில் தாங்கி செவ்வி தடையினை உடைய நீலகண்டனும் நான்முகனும் பிரம்மதேவனும் நிரம்பிய சொற்களை கொண்டு தோத்திரம் செய்யும் ஏற்றமுடைய திருமாலை தேடுகிறீர்களானால் ருக்மணி தேவியை வழியே சென்று கைப்பற்றி தனது தேரின் மேல் ஏற்றிக்கொண்டு செல்லும் வழியில் அவன் அண்ணன் போரிட வந்தபோது அவனுடன் போர் செய்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீ கண்ணபிரானை கண்டவர் பலர் உள்ளனர். பொல்லாத பூதனை இறந்து போம்படி அவளுடைய முளைப்பாலை இந்த ஆற்றல் பெற்றவனும் நீல இரத்தின போன்ற திருமேனியை உடையவனுமான கண்ணபிரான் எழுந்தருளியிருக்கும் இடத்தை தேடுகிறீர்களா? அவன் 1000 தேவிமார்களோடு துவாரகையிலே எல்லோரும் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்க சிம்மாசனத்தில் அமர்ந்தவனை கண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். விழிக்கின்ற வெண்சங்கு, ஒளிக்கின்ற பிரகாசம் மிக்க சக்கரம் இவைகளை கையில் கொண்டுள்ள திருமால் இருக்கும் இடத்தை தேடுகிறீர்களா? அதற்கான அடையாளம் கூறுகிறேன். வெள்ளை குதிரையை பூட்டி அனுமங்கொடியினை கட்டிய தேரில் அவனுக்கு பாகனாகி கள்ளத்தனமான பாரத போர் செய்தவனை கண்டவர்கள் பலர் இருக்கின்றனர். நாளிகைகளை கூறும்படுத்தி கணக்கிட்டு ஜெயேந்திரனை பாதுகாத்து கொண்டிருந்த அரசர்கள் முன்னே தேவகியின் புதல்வன் கண்ணபிரான் 30 நாளிகைகளும் கடந்து விட்டதாக தோன்றும்படி செய்தான். அந்த பாரத போரில் தன் சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்து பின்பு ஜெயேந்திரனுடைய தலையை வெற்றித்திலே உருளும்படி தனது வில்லை கொண்டு போரிட்ட அர்ஜுனன் பக்கம் இக்கண்ணபிரான் இருந்ததை
கண்டவர்கள் பலர் உள்ளனர். பிரளய காலத்தில் இந்த பூமி, மலை, கடல் மற்றும் உள்ள யாவற்றையும் அழியாதவாறு விழுங்கி பலரும் அறியுமாறு இப்பிரளய காலம் கடந்த உடனே மீண்டும் அவைகளை வெளியே உமிழ்ந்த எம்பெருமான் கண்ணபிரானை காண தேடுகிறீர்களானால், நினைப்பதற்கு அறியவாது ஒரு வடிவத்தை எடுத்து அப்பிரளய காலத்தில் உண்டான வெள்ளத்தில் புகுந்து இப்பெரிய பூமியை வெளியே எடுக்கும் வராக ரூபத்தில் காண முடியும். கண்டவர்களும் பலர் உள்ளனர். குதிரை முகம் போலோங்கி உயர்ந்து வளர்ந்த செந்நெதிர் நெற்கதிர்களை வயல்களாக கொண்டு திகழும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வாழ்ந்த இந்த பெரியாழ்வார் அருளிய இந்த 10 பாசுரங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, மனதார பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பும்படி பெருமாள் காட்சி தருவார்.